Hi friends, so this is our Centum X Success Strategy Channel. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th max exercise 3.3 ல இருக்க செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். So நான் ஃபர்ஸ்ட் சம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் friends, பாக்காட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் இருக்கும். So அதையும் கண்டிப்பா பாத்துருங்க. அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். So ஃபர்ஸ்ட் question பாத்துக்கலாம். Question பாருங்க 5.7 5 by 7, 2 root 6 by 7 is a point on terminal side of an angle theta in standard position. Determine the 6th trigonometry. Okay, va? So first, we have a point. If we have a point, we have this is x, this is y. So, ஒரு graph வரையறேன் சும்மா இது வந்து என்ன மெஷரும் கிடையாது சும்மா நான் ஒரு இடத்துல என்ன பண்றேன் அப்படினா 5/7 னு மார்க் பண்றேன் x ஆக்சஸ்ல ஒரு இடத்துல அப்புறம் இந்த y ஆக்சஸ்ல நானா ஒரு இடத்துல 2√6/7 இதெல்லாம் இமேஜினரி தான் ஓகேவா சோ இது மாதிரி நோட் பண்ணிக்கிறேன் ஆனா காமனா யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு graph வரையறீங்க இங்க 5 போட்டோம்னா என்ன அர்த்தம் இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 சென்டிமீட்டர் 5 யூனிட்ஸ் அப்படினு வெச்சுக்கோமா சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெச்சுக்க போறோம் இங்க பாருங்க நானா 5/7 மார்க் பண்றேன் நானா இமேஜினரியா ஒரு இடத்துல 2√6/7 மார்க் பண்றேன் ஓகேவா சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லா 6 ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும் இது எப்படினா வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும்ல த பித்தாகரஸ் தியரம் ஃபார்மட்டுக்கு மாத்திக்க போறோம் இங்க இருந்து ஒரு லைன் வரையஞ்சா சோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிச்சு இது வந்து 90 டிகிரி இத தீட்டா அப்படினு வெச்சுக்கிட்டோம் ஓகே சோ அப்ப என்ன சொல்வோம் அந்த ஆப்போசிட் இந்த சைடையும் இந்த சைடோட ஸ்கொயரையும் இந்த சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஹைபோடனியஸோட ஸ்கொயர் கிடைக்கும் அப்படிதானே சோ 5/7 the whole square plus 2√6/7 the whole square is equal to hypotenuseோட ஸ்கொயர் சோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்கு அந்த ABC அப்படி நான் வந்து நேம் பண்ணிக்க உங்களுக்கு நேம் பண்ணா பண்ணிக்கலாம் சோ AC the whole square இப்போ வந்து 5 ஸ்கொயர் என்னது 5/7 the whole square ஆ அப்பனா 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்ன்னு அர்த்தம் சோ அப்பனா 25 7 ஸ்கொயர் என்னது 49 ஓகே சோ அடுத்து பாருங்க 2√6 the whole square இதான் நிறைய பேர் டவுட் வர என்னன்னா 2√6 the whole square அப்பனா என்ன அர்த்தம் 2 ஸ்கொயர் √6 the whole square அப்படி அர்த்தமா 2 ஸ்கொயர் என்ன 4 ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருது ஸ்கொயர் ரூட் இது ஸ்கொயர் சோ இது ரெண்டும் கேன்சல் அப்பனா 4 × 6 ஓகே அப்பனா 4 × 6 என்னது 24 24/49 is equal to AC the whole square இப்போ உங்களுக்கு டினோமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கீங்க டினோமினேட்டர் சேமா இருக்கு அப்பனா மேல அப்படியே ஆட் பண்ணிரலாம் தான் பண்ணிருக்கேன் 25 + 24 என்ன 49 அப்பனா 49/49 வருமா இங்க ஸ்கொயரா இருக்குது இந்த சைடு வந்துச்சுனா ஸ்கொயர் ரூட் ஆகுது அப்பனா AC ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49/49 இத வெள்ள எடுத்தா அப்படினா அது என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படினு வருது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எப்பயுமே நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெள்ள எடுக்கறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1 ன்னான போடுவோம் இங்க மட்டும் ஸ்ட்ரைட்டா 1 போட்டா அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இங்க பாருங்க நான் என்ன சொல்லிருக்கேன் இதுக்கு தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் All silver teacups. அப்படி நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் All silver teacups. அப்பனா first quadrantல தான் இது இருக்கு. First quadrantல என்னது எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்பனா 1 அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான். sin தீட்டானா என்னது? opposite side by hypotenuse. சோ opposite side என்னது? 2√6/7 தான் opposite side. இதுதான் opposite side. இதன ஆப்போசிட் சைடு சோ இது வந்து 2√6/7 போட்டாச்சு அடுத்து பை ஹைபோடனியஸ் ஹைபோடனியஸ் என்னது 1 அப்பனா என்ன பண்ற அப்படினா 2√6/7 இருக்கு into 1 7 × 1 = 7 தான் சோ அப்படியே sin தீட்டா எழுதியாச்சு நாம என்ன நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் சோ cosecant தீட்டானா என்னது sin தீட்டாவை அப்படியே தலகீல எழுதினா அது பேர் தான் cosecant தீட்டா சோ இங்க 2√6/7 அப்படிን இருந்துச்சுனா இந்த சைடு எப்படி எழுதுவோம் 7/2√6 அப்படிን எழுதுவோம் ஓகே சோ அடுத்து பாருங்க cos தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறோம் cos தீட்டானா என்னது adjacent side by hypotenuse சோ adjacent sideனா அப்படியே என்னன்னு பாருங்க adjacent sideனா என்னது இதுதான் அட்ஜசன் சைடா அப்பனா அட்ஜசன் சைடுன்றது 5/7 அட்ஜசன் சைட் பை ஹைபோடனியஸ் ஹைபோடனியஸ்னா அதே மாதிரி இங்கேயும் 1 வருமா ஸோ 5/7 7 × 1 = 7 தான் அப்படின்னா காஸ் தீட்டா 5/7 வந்துடும்
அடுத்து என்ன tan தீட்டா. ஸோ டேன் தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டேன் தீட்டாவை எப்படி எழுதுனா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், சைன் தீட்டோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன், காஸ் தீட்டோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன், கரெக்டாக. இப்போ நான் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டாச்சு. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கீழே டினாமினேட்டரில் உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மல்டிப்ளிகேஷனில் அப்படியே தலைகீழாக மாறி போகும், ரெசிப்ரோக்கலாக போகும். இங்கே 5/7 இருக்க இந்த சைட் போகிறப்ப எப்படி மாறியிருக்கு, 7/5 அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும், அப்படின்னா 2√6/5. இப்போ உங்களுக்கு டேன் தெரிஞ்சிருச்சா, டேன் தெரிஞ்சால் காட் என்னது, டேனோட தலைகீழ் தான் காட். ஸோ 5/2√6 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் சம் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.